சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் கூறியதாவது, நீட் தேர்வு விலக்கு கோரிக்கையை வலியுறுத்தினேன். பாரத பிரதமரை சந்தித்த விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார், நீட் தேர்வு விலக்கு அதனுடைய ரகசியம் எங்கள் பாக்கெட்டில் இருக்குது என்று சொன்னவர் இன்றைக்கு நீட் தேர்வு விலக்குக்கு சட்ட போராட்டம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒரு சாமானிய முதல்வராக அரசு பள்ளியிலே படித்த ஒரு முதலமைச்சர் தான் பள்ளி காலத்தை நினைவிலே கொண்டு அரசு பள்ளியிலே படித்த மாணவ செல்வங்கள் மருத்துவ மாணவ கனவை நனவாக்குவதற்காக இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் மத்திய அரசுக்கே ஒரு முன்னுதாரணமாக 7.5% இடஒதுக்கீடை வழங்கி அதை இன்றைக்கு எல்லோரும் பின்பற்றுகிற வகையில் ஒரு சகாப்தத்தை சமூக நீதியை உருவாக்கி தந்தார் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள். ஒரு சமூக நீதி காவலராக இன்றைக்கு நிலைமை என்ன? ஆட்சி பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகம் முதல் கையெழுத்து நீட் தேர்வு வழக்கு என்று சொன்னார்களே, ஆனால் இன்றைக்கு 2 ஆண்டு காலம் 22 மாதங்கள் ஓடிவிட்டது. ஒரு பொது தேர்தல் முடிந்து ஒரு இடைத்தேர்தலிலும் நாம் சந்தித்திருக்கிறோம். ஆக இவையெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற வேலை. இப்போது மூத்த அமைச்சர்கள் இல்லாமல் அங்கே சென்று நேற்று அமைச்சரானவர் இன்றைக்கு பிரதமரை சந்திக்கிற முதலமைச்சர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற போது அவர் வெளிநாட்டுக்கு சென்றிருந்தால் கூட இது மரபாக நினைக்கலாம். ஆக முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற போது அவர் அமைச்சரவையில் இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் சென்று சந்திப்பது மரபுக்கு உட்பட்டதாக கடந்த கால வரலாற்றில் நாம் பார்க்கவில்லை. அது ஒரு புறத்தில் இருந்தாலும் சந்தித்து இன்றைக்கு தமிழகத்திற்கு என்ன சாதித்தார், அதுதான் இப்போது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சந்திக்கிற போதெல்லாம் சாதித்து காட்டினார். 11 அரசு மருத்துவக் கல்லூரியை பெற்றுத் தந்தார், சாலை மேம்பாட்டு திட்டங்களை உருவாக்கினார். ஆனால் இவர்கள் என்ன சொன்னார்கள்? அம்மாவின் அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அரசு மத்திய அரசிடம் கூடி குறுகி இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் நீங்கள் இன்றைக்கு ஒப்பிட்டு பார்க்கிறோம், அண்ணன் 4 ஆண்டு காலம் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக தாய் தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தந்த வளர்ச்சி திட்டங்கள், மேம்பாலங்கள், சாலை பணிகள், அடிப்படை கட்டமைப்பு பணிகள், மகளிருக்கான உரிமைத் தொகைகள், மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள், கிராம வளர்ச்சி திட்டங்கள் என்று மத்திய அரசிலிருந்து பெற வேண்டிய நிதிகளை சாதுரியமாக பெற்று தமிழகத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள். இது புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் நாடு முழுவதும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் உருவாக்குகிற போது 2015 ஆம் ஆண்டு 11 மாநகராட்சிகளுக்கு ஏறத்தாழ 16,914 கோடி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெற்றுத்தந்தார். இன்றைக்கு நீங்கள் மத்திய அரசிடம் இருந்து இந்த தாய் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு தமிழ் தமிழ் என்று பேசுகிறீர்களே, தாய்நாடு என்று பேசுகிற நீங்கள் இன்றைக்கு இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு செய்த சேவைகள் என்ன பட்டியலிட்டு உங்களால் சொல்ல முடியுமா? ஆக இன்றைக்கு இந்த சந்திப்பு என்பது முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துகிற அந்த நடவடிக்கையின் ஒரு முக்கிய அங்கமாகத்தான் பாரத பிரதமரை சந்தித்திருக்கிறாரே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு முக்கியத்துவம் பெறுவதற்காக அல்ல. கோபேக் மோடி என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு கம்பேக் மோடி என்று சொல்லுகிற ஒரு நிலை இருக்கிறது. ஆக நேற்றைய சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? 20 நிமிடங்களுக்கு மேலே பேசியதாக செய்தி குறிப்புகள் வெளியிடப்படுகிறது. விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சருடைய மகன் என்கிற அந்த தகுதியோடு பாரத பிரதமரை சந்தித்திருக்கிறாரே தவிர தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக சந்தித்திருக்கிறாரா?
தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கைக்கு அவர் முக்கியத்துவம் தந்தாரா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே உடன் அழைத்து செல்லப்படவில்லை, மூத்த அமைச்சர்கள் அழைத்து செல்லவில்லை. இது எதற்காக? ஒருவேளை தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் வாய்க்கு வந்ததையெல்லாம் பாரத பிரதமரை அவர் வாய்க்கு வந்ததை வசைப்பாடியதை மன்னிப்பு கேட்பதற்காக சென்றார்களோ என்னவோ, அது பிரதமருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஆண்டவனுக்கும் மட்டுமே தெரியும். வாய்க்கு வந்ததை வசைப்பாடிய இன்றைக்கு அங்கே சென்று மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குமோ என்கிற ஒரு நிலை இருக்கிறது, கேள்வியாக இருக்கிறது. விவரம் என்னவென்று வெளியிடப்படவில்லை. ஆகவே தமிழ்நாட்டுக்காக கோரிக்கை, என்றைக்கு புரட்சித் தலைவர் டெல்லி சென்றால் அது தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மைக்கு, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் டெல்லி சென்றால் அது காவேரிக்காக, முல்லை பெரியாருக்காக, கச்சத்தீவுக்காக, தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், விவசாயிகளுடைய விடிவெள்ளி, ஏழை மக்களுடைய பாதுகாவலர், உலகத் தமிழர்களின் ஒரே நம்பிக்கையாளன் எடப்பாடி அவர்கள் டெல்லி சென்றால் இந்த தாய் தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகளை காப்பாற்றுகிற நடவடிக்கை, தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக, தமிழக மக்களுடைய எதிர்காலத்திற்காக, தமிழக மக்களுடைய நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்காக. ஆனால் இவர்கள் சென்றது, கலைஞர் கருணாநிதி அவர்கள் சென்றது கூட மத்திய அமைச்சரவையிலே தன்னுடைய சகாக்களுக்கும் தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கும் மத்திய அமைச்சர், தன் உறவுகளுக்கும் மத்திய அமைச்சர் பதவியை பெற்றுத் தருவதற்காக தான் சென்றிருக்கிறானே தவிர தமிழகத்தின் உரிமையை இதுவரை காப்பாற்றி தந்ததில்லை. முல்லை பெரியாறு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து சட்ட போராட்டம் 2014 நமக்கு நிரந்தர தீர்வு கண்டது, அதை பெற்றுத் தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். காவேரி பிரச்சனையிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து சட்ட போராட்டம், அதை நாடாளுமன்றத்தில் 21 முடக்கினார்கள். நான் நிறைவாக ஒரே கேள்வி கேட்கிறேன், 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையிலே வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்தை நீங்கள் நீட் தேர்வுக்காக முடக்க வேண்டாமா? எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக 225 ஏக்கர் ஒதுக்கி கொடுத்தாரே மாண்பு முன்னாள் முதலமைச்சர், மாண்பு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். 11 அரசு மருத்துவக் கல்லூரி இன்றைக்கு வானிறந்த கட்டடங்கள், வானுயர்ந்த கட்டடங்களாக மக்களுக்கு மருத்துவ சேவைகளை செய்து கொண்டிருக்கிறதே, அதுபோன்று எய்ம்ஸ் மருத்துவமனையை பாரத பிரதமர் அழைத்து வந்து அடிக்கல் நாட்டினாரே. நீங்கள் இந்த 22 இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக செங்கலை காட்டியே நீங்கள் காலத்தை கழித்து விடலாம் என்று நினைத்தால் அது உங்களுடைய செங்கோலுக்கு அழகாக இருக்காது. ஆக செங்கலை காட்டியே நீங்கள் காலத்தை கழித்து விடலாம் என்று நினைத்தால் மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை, உங்கள் மீது நம்பிக்கை வந்திருக்கிறார்கள். எய்ம்ஸ் மருத்துவமனை வரவில்லை, நீட் தேர்வு ரத்தும் இல்லை, மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து இல்லை, மடிக்கணினி இன்றைக்கு கிடைக்கவில்லை, இருசக்கர வாகனம் மகளிருக்கு கிடைக்கவில்லை, தொழில்துறையிலே முன்னேற்றம் இல்லை, கடன் அளவு உயர்கிறது, மத்திய அரசிடமிருந்து எந்த திட்டங்களையும் இந்த 22 நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்? ஒன்றே ஒன்று செய்வார்கள், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி தலைவர் அம்மாவின் அரசிலே இருந்த திட்டங்களுக்கு பெயரை மாற்றி, ஏனென்றால் அந்த திட்டத்தை கைவிட முடியாது, மக்களிடத்திலும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற திட்டம். ஆகவே அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பெயர் மாற்றுகிற விழா தான் நடக்கிறதே தவிர மக்களை வாழ வைக்கின்ற வகையிலே நடவடிக்கைகள் இல்லை. ஆகவே பிரதமர் மோடியுடன் மாண்புமிகு பாரத பிரதமர், வலிமையுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடன் உதயநிதி ஸ்டாலின் சந்திப்பு என்பது அவரை நிலைநிறுத்தி அடையாளப்படுத்துகிற ஒரு அடையாள அணிவகுப்பை தவிர தமிழ்நாட்டு தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழக மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு என் முனையளவும் பலன் அளிக்கவில்லை என்பதுதான் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பினுடைய செய்தி குறிப்புகள் நமக்கு வெளியிடப்படுகிறது. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே என்கிற அந்த பாடல்தான் தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சிலே ஒலித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி